செல்லுங்க வணக்கம் இது தமிழ் டுவெண்டி போர் செய்திகள் முதலீடு தலைப்புச் செய்திகள் நாடு தழுவிய ரீதியில் பெனி பகிஷ்கரிப்புக்கு தயாராகும் பேருந்து தொழிற்சங்கங்கள் உக்ரைன் சுற்றுலா பயணிகளை வரவேற்ற கட்டுநாயக்க விமான நிலையத்தின் முகாமையாளருக்கு கோவிட் நைன்டீன் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் யாழ் முதல்வர் மணிவண்ணன் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கோட்டபாய எம்பிக்கள் கொண்டாட்டம் இலங்கை வரலாற்றில் கைச்சாத்திடப்பட்ட விசித்திர உடன்படிக்கை ஐநாவில் அனைத்தையும் பொய் என நிரூபிப்போம் சரத் வீரசேகர சூழரை தற்கொலை குண்டுதாரியாக மாறப்போகின்றா அசாத் இனி விரிவான செய்திகள் நாடு தலைவிய ரீதியில் பெனி பகிஷ்கரிப்புக்கு தயாராகும் பேருந்து தொழிற்சங்கங்கள் இலங்கையில் உள்ள அனைத்து பேருந்து சங்கங்களும் இணைந்து பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளன நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதான செயலாளர் அஞ்சன பிரியாங்ஜின் இதனை தெரிவித்துள்ளார் அதற்கமைய எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி நள்ளிரவு முதல் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற ஊழியர்கள் முகம் கொடுக்கும் சிக்கல்களுக்கு தேர்வு கிடைக்காமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் கூறும் வகையில் பேருந்துகளுக்காக நான்கு வீத வட்டியின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் கடன் வசதி வழங்குவது உட்பட பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வருக்கின்ற பதினைந்தாம் திகதிக்குள் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் பதினெட்டாம் திகதியிலிருந்து பெனிப்பகை சேர்ப்பு ஆரம்பிக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிரீன் சுற்றுலா பயணிகளை வரவேற்ற கட்டுநாயக்க விமான நிலையத்தின் முகாமையாளருக்கு கோவிட் நைன்டீன் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பிரதி முகாமையாளர் கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையத்துக்கு பொறுப்பான அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த பிரதி முகாமையாளருடன் நெருங்கி செய்யப்பட்ட மேலும் பதினைந்து விமான நிலைய ஊழியர்கள் அதிகமானவர்கள் தங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் கட்டுநாயக விமான நிலைய அதிகாரிகள் சிலர் அண்மையில் மத்தள விமான நிலையத்தில் உக்ரைன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள விமான நிலைய ஊழியர்கள் மேலும் ஏழு பேர் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுப்பும் போது அவர்கள் பாடசாலைகளிலிருந்து கற்றல் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பாடசாலைகளிலிருந்து வெளியேறும் போது சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது கட்டாயமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பேரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் ஏனைய அனைத்து பாடசாலைகளும் தரம் தரம் முதல் வரையான வகுப்புகளுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளன துறையினரின் பரிந்துரைகளுக்கு அமைய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் தவிர்த்த மேல் மாகாணத்தில் உள்ள ஏனைய பாடசாலைகளில் பதினோராம் தரத்தின் கச்சா செயற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அனுப்பும்போது போது அவர்கள் இருந்து கற்றல் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது போது பாடசாலைகளில் இருந்து வெளியேறும் போது சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது கட்டாயமாகும் இதற்கான பொறுப்பு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் அதிபர்களுக்கும் இருக்கிறது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ் முதல்வர் மணிவண்ணன் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கோட்டபாய எம்பிக்கள் கொண்டாட்டம் யாழ் மாநகரசபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கூட்டமைப்பு எம்பிக்களை நாடாளுமன்றத்துக்குள் பொதுஜன பெறமுன எம்பிக்கள் கலாய்த்து வரும் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு சென்ற தமது கூட்டமைப்பின் எம்பிக்களுக்கு இந்த அனுபவம் நேர்ந்துள்ளது யாழ் முதல்வர் வி மணிவண்ணனின் பெயரை குறிப்பிட்டு கூட்டமைப்பு எம்பிக்கள் கலாய்த்து வருகின்றார்கள் புதிய ஆண்டில் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பித்துள்ளன இதன்போது சந்தித்துக் கொள்ளும் எம்பிக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம் இப்படி பேசும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் பெருமுன எம்பிக்கள் மணி நம்மால் கலாய்த்து வருகின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களில் ஐந்துக்கும் குறையாத கூட்டமைப்பு எம்பிக்களுக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இப்படி கூட்டமைப்பு எம்பிக்களை தனிப்பட்ட ரீதியில் கலாய்த்தவர்களில் ஒருவர் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ இலங்கை வரலாற்றில் கைச்சாத்திடப்பட்ட விசித்திரவுடன் படிக்கை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் உரிமத்தை நான் அமைச்சராக இருக்கும் வரை எந்தவொரு நாட்டுக்கும் வழங்க மாட்டேன் என துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் ரோஹிதா அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் எனினும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள பாதுகாப்பான உடன்படிக்கைகளால் அதன் முழுமையான செயல்பாடுகளை கொண்டு செல்வதில் சில தடைகள் உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அனுரகுமார திசாநாயக்கவால் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தெரிவிக்கையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாடுகளுக்கு தாரை வார்ப்பதற்கு இரண்டு ராஜதந்திர உடன்படிக்கைகள் அபிவிருத்தி மூலோபாயங்கள் சர்வதேச வர்த்தக அமைச்சராக கடந்த அரசாங்கத்தில் பணியாற்றிய மலிக் சமர விக்ரம துறைமுக அமைச்சருக்கு கூட தெரியாமல் ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டிருந்தார் இரண்டாவது உடன்படிக்கை இந்திய ஜப்பான் அரசாங்கங்களுடன் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது ராஜதந்திர உடன்படிக்கைகள் கைச்சாத்திடும் போது கைச்சாத்திடப்படும் தினம் மற்றும் உடன்படிக்கை நிறைவுக்கு வருகின்ற தினங்கள் உடன்படிக்கை செல்லுபடியாக்கும் காலப்பகுதி குறிப்பிடப்படாதிருப்பின் அந்த உடன்படிக்கை செல்லுபடியற்றதாகிவிடும் இலங்கை வரலாற்றில் செல்லுபடியாக்கும் காலப்பகுதியொன்று இல்லாது கைச்சாத்திடப்பட்ட விசித்திரமான உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை மாத்திரமே உள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்தில் ஒரு மில்லியன் கொள்கலன்களில் மாத்திரமே சேவைகளை வழங்கக்கூடியதாக இருந்தது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவே கொழும்பு துறைமுகத்துக்கு கப்பல்கள் வரும் நிலைமையை உருவாக்கியிருந்தார் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனியத்தின் உரிமையை ஒருபோதும் எந்தவொரு நாட்டுக்கும் வழங்க மாட்டோம் என்பதை துறைசார் அமைச்சராக உறுதியளிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நிரூபிப்போம் சரத் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள பொய்யானவை என்பதை மார்ச் மாத மனித உரிமைகள் கூட்டத் தொடரில் நிரூபிப்போம் இவ்வாறு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் எட்டு தீர்மானங்களை முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கன சமரவீர கொண்டு வந்திருந்தார் அவ்வாறு முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்துக்கும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியது இவ்வாறு ராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவைகளிலே மேற்கொண்டது எனினும் கோட்டபாய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் எனவே இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பதை நாம் இம்முறை ஜெனிவா அமர்வில் நிரூபிப்போம் என்று அமைச்சர் சரத் வீரசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்கொலை குண்டுதாரியாக மாறப்போகின்றாரா அசாத் சாலி கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்கள் அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்காவிட்டால் விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஏற்படும் என அசாத் சாலி தெரிவித்துள்ளார் அப்படியான குண்டுதாரியாக மாறப்போகின்றாரா அசாத் சாலி என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கூறியுள்ளது கூறியுள்ளதாவது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இலங்கையில் வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களுடைய சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பவர்களுக்கு மாத்திரமே தகனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய நோய்களால் உயிரிழப்போரின் சடலங்களுக்கு அவர்களுடைய மத முறைப்படி இறுதிச் சடங்குகளை நடத்துவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்